ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு காயல் கிச்சன். நம்ம காயல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுதி அரேபியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கப்சா ரைஸ். இந்த கப்சா ரைஸை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த கப்சா ரைஸ் செய்கிறதுக்கு நான் இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். 3 கப்பு டோட்டலாக வந்து 4 பேருக்கு திருப்தியாக சாப்பிடலாம். இந்த 3 கப் அரிசியை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி முங்குற அளவுக்கு தண்ணீர் விட்டு அதை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். கப்சா ரைஸ் செய்கிறதுக்கூடிய ஸ்பைசஸ் வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது. உங்களுக்கு இந்த ஸ்பைசஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வீட்டிலையே செய்யலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்ல மிளகு, அப்புறம் வந்து சோம்பு, ஜீரகம், கருவாப்பட்டை, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ட்ரை லெமன். இந்த ட்ரை லெமன் கிடைக்காட்டி பரவாயில்லை, 1/2 லெமனை நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் போதும். அப்புறம் வந்து கிராம்பு, பே லீவ்ஸ். இந்த ஐட்டங்களை மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. 1 முழு சிக்கனை 8 பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 தக்காளி. இதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத வீடியோவில் நான் காட்டியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு, அடுத்தது தக்காளி. இந்த தக்காளியை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் இதுக்கு கியூப் கட்டிங் வராது. சிலவங்க வந்து தக்காளியை வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி போடுவாங்க. பிளெண்ட் பண்ணி போடுறத விட ஃப்ரெஷ்ஷாக நம்ம தக்காளியை கட் பண்ணி போடும்போது அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 4 பல் பூண்டு தோல் எடுத்து அதை வந்து புடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸ்லைஸாக கட் பண்ண டொமேட்டோ, அப்புறம் வந்து ஆனியன், கார்லிக், இவ்வளோ தான் இதுக்குடையது. இப்போ நம்ம என்ன ஸ்பைசஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். 1 பீஸ் ட்ரை லெமன், அப்புறம் பே லீவ்ஸ், அப்புறம் கப்சா ஸ்பைசஸ் பவுடர், நல்ல மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, 1 சிக்கன் க்யூப், அப்புறம் வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு இருந்தால் ஓகே, இல்லாட்டி பரவாயில்லை. அப்புறம் வந்து கட் பண்ண கார்லிக், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், ஸ்லைஸாக கட் பண்ண டொமேட்டோ, ஆனியன். இப்போ சமைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். 1 pan அடுப்பில் வச்சு அது சூடானதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதுகளை சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து 3 பே லீவ்ஸையும் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து 10 நல்ல மிளகு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக அதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், அந்த வெங்காயம் வந்து ரொம்ப கருகி வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கினா போதும், அந்த வெங்காயத்துடைய பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதில் 1 சிக்கன் க்யூபை வந்து 1 பீஸ் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, ரொம்ப கருகணுங்கிற அவசியம் இல்லை முதல்ல சொன்ன மாதிரி. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுத இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கார்லிக், அதோட சேர்த்து 1 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும். பூண்டும் பச்சை மிளகாவும் 1 அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம சிக்கன் இதில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம், அதனால் இதுவும் கொஞ்சம் வதங்கும். இப்போ வந்து நல்லா வதங்கியிருக்கு. அதோடு சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் தான் வந்து நிறம் கொடுக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஷான் மசாலாங்கிற அந்த ஸ்பைசஸை சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் பவுடர் ஆக்கி வச்சுருக்க அந்த ஸ்பைசஸையும் 1 ட்ரை லெமனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுதான் வந்து கப்சா ரைஸுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஸ்பைசஸ். இப்போ இதில் ஃபைனலாக வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த கோழி துண்டுகளை அதில் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா அதை வந்து அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிரட்டிக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது அந்த மசாலா வந்து அந்த கோழியுடைய துண்டுகளில் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உப்பு மசாலா எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி வச்சுருக்கிறோம். இந்த பிரட்டி வச்ச இந்த சிக்கனில் வந்து முங்குற அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கோங்க. தண்ணீர் விட்டு அதை வந்து 10 to 15 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து 1 மூடி போட்டு அதை 15 நிமிஷம் வேக வைங்க. ஸ்லோ ஃபயரில் வேக வச்சா போதும்.
15 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல ஸ்மெல். இதை வந்து நம்ம பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரைஸ்க்கு காணாதுங்கிறதுனால நான் இதை வந்து ரைஸ் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். உங்கள் பாத்திரம் வந்து பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் அதிலேயே குக் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் குக்கரில் வந்து நம்ம அந்த 3 கிளாஸ் அரிசி ஊற வச்ச அரிசியும் போட்டு அதுக்கு தேவையான அளவு 1:1 அதான் கணக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு கணக்கு குழம்புதுன்னு சொன்னால் ரைஸை விட 1 சென்டிமீட்டர் மேலே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக உப்பு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சாண் மசாலாவில் உப்பு இருக்கும். உப்பை செக் பண்ணதுக்கப்புறம் அதை மூடி போட்டு ரைஸ் குக்கருடைய சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க. வித்தின் 1-5 மினிட்ஸில் வந்து அந்த தண்ணீரும் சோறும் சேர்ந்து இருக்கக்கூடிய டைமில் வந்து இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆரஞ்சு பழத்தோலை சீவி அந்த தோலை அதுக்கு மேலே போடுங்க. இது நம்ம ஏற்கனவே வதக்கும் போதே போட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளேவர் மறைஞ்சு போயிடும். இது வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதோடு சேர்த்து கொஞ்சம் ரைஸ்னு அதுக்கு மேலே தூவிக்கோங்க. இப்போ இந்த கப்சா ரைஸுக்கு சாஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். 1/2 லெமன், அப்புறம் வந்து 2 வெள்ளைப்பூண்டு, கொத்தமல்லி இலை, வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட் பண்ணதை இதை ஒரு பிளெண்டரில் போட்டு அதை நம்ம வந்து இப்போ பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 லெமன் எடுத்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து வினிகர் சேர்ப்பாங்க. நம்ம வினிகர் சேர்க்காமல் இந்த லெமனை வச்சு அந்த புளிப்புத்தன்மை கிடைக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணீரை விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அது வந்து திக்காக வேணால் திக்கு, இல்லைனா லூஸாக வேணால் லூஸாக, அந்த அளவுக்கு தண்ணீர் விட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இந்த சாஸ் ரெடி ஆயிரும். இந்த சாஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். இதை வந்து சவுதி அரேபியாலேயும் சரி, வளைகுடா நாட்டிலையும் சரி, கப்சா, மந்தி இந்த ரைஸுகளுக்கு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ ரைஸ் குக் ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். ரைஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. திறந்த உடனே அந்த ஆரஞ்சு தோல் உடைய அந்த ஸ்மெல்லு, அப்புறம் வந்து ட்ரை லெமன், பே லீவ்ஸு, அந்த ஸ்பைசஸுடைய ஸ்மெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரைஸ் வந்து ஒத்தையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக உடையாமல் வந்திருக்கு. இதுதான் இந்த கப்சா ரைஸுடைய பக்குவம். ஒரிஜினல் அந்த சவுதியில் செய்யக்கூடிய அந்த கப்சாவுடைய அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. வாங்க இப்போ வந்து இதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதை பார்க்கலாம். சுட சுட இந்த ரைஸை வந்து டிஸ்பிளே பிளேட்டில் வைக்கும்போதே அதோடைய அந்த ஃப்ளேவர், அந்த மணம் வந்து ரொம்பவே இருக்குது. உடனே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துது. அதுதான் அந்த கப்சா, மந்தி இந்த மாதிரி அரபு டிஷ்ஷஸுடைய ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லாவே உப்பு மசாலா எல்லாமே பிடிச்சிருக்குது, பார்த்தாலே தெரியுது. இந்த கப்சா ரைஸ் செய்கிறது ரொம்ப சுலபம். இதுக்கு வந்து அந்த ஷான் மசாலா கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அந்த ஸ்பைசஸையும் நீங்கள் பவுடர் பண்ணி இந்த வீடியோவில் காட்டுறது மாதிரி செஞ்சு நீங்கள் அந்த ஸ்பைசஸை இதுக்கு சேர்த்துக்கலாம். ஒரிஜினல் சவுதி அரேபியாவில் உள்ள அந்த கப்சாவுடைய மணம் வரும். பொதுவாக வந்து அங்கே உள்ள கப்சா வந்து ரெட் கலரில் இருக்கும். எனக்கு கிடைச்ச ஸ்பைசஸ், நான் சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ் வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால இது மஞ்சளாக இருக்குது. நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சில ரைஸுகளை பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த பதிவில் சந்திப்போம்.